கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த், கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் டாக்டர் ஏஸ்தெட்டிக்ஸ். ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்ற ஒரு க்ரீம் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஸ்டீராய்ட் போட்டால் வெள்ளையாயிடுவாங்க, ஸ்டீராய்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தவறான முறையில் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரொம்பவே ஸ்கின்னு பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்டீராய்டல் க்ரீம் பற்றி பேசலாம். இந்த ஸ்டீராய்டல் க்ரீம் யூஸ் பண்ணால் என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பேசலாம். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் பேசிக்லி வந்து எதனால் க்ரீமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கோ இல்லை ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்காக வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும், உங்களுக்கு டாட் டாட்டாக இருக்கும் பிளாக் ஸ்பாட்ஸு, ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து அங்கே ஒரு டிஃபெக்ட் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் நார்மல் ஸ்கின்ல ஸ்டீராய்ட்ஸ் போட்டால் என்ன ஆகும்? நார்மல் ஸ்கின்ல ஸ்டீராய்ட்ஸ் லாங் டேர்மாக யூஸ் பண்ணால் முதல்ல வந்து உங்களுடைய ஸ்கின் ரொம்ப தின்னிங் நடக்கும். அதாவது ஸ்கின்னை பொறுத்தளவு மூணு லேயர் இருக்குது, எபிடர்மிஸ், டெர்மிஸ் அண்ட் ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மூணு லேயரில் ஸ்டீராய்டு என்ன ஆகும்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த எபிடர்மிஸ் லேயரை அப்படியே தின்னாக்கிரும். ஸோ எபிடர்மிஸ் தின்னாச்சு அப்படின்னா மேலே இருக்க லேயர், கீழே இருக்கிற உங்களுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து மேலே தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நரம்பு தெரியும் ஃபேஸில். ஸோ ஃபுல்லாக நரம்பு தெரியறது கேபிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேபிலரிஸ்க்கு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கிறதுக்கான அவங்களுக்கு தின் ஸ்கின் இருக்குன்னு அர்த்தம். ஸோ தின் ஸ்கின்னுக்கு மெயினான காரணம் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தின் ஸ்கின்னாக மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் ஆயிரும் ஸ்கின்னு, உங்களுக்கு சன்னில் போனாலே மூஞ்சி எரிய ஆரம்பிச்சிடும், அண்ட் உங்களுக்கு வந்து அந்த தின் ஸ்கின்னால் வந்து சின்னதாக ஒரு அடிபட்டாலும் ப்ளீடிங் பயங்கரமாக இருக்கும். ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீராய்டு க்ரீம் யூஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் ரொம்ப ரெட்டாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்டீராய்ட் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஹேர் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, லைக் எவ்ரிடே பேசிஸ் நிறைய பேர் எவ்ரிடே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக ஹேர் வளரும், இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹேர் வளரும். ஸோ ஃபீமேலுக்குமே ஹேர் வளர்ந்தது ஃபேஸில் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் எல்லா இடத்துலையும் ஹேர் வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த மேலுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து ஃபேஸில் வர ஆரம்பிக்கும். அகெயின் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுப்பீங்க. அண்ட் மூணாவது ப்ராப்ளம் வித் ஸ்டீராய்ட், இந்த தின் ஸ்கின்னாக இருக்கனால எங்களால் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ தின் ஸ்கின்ல லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், உங்களுக்கு ஹேர் ரிமூவல் பண்ணணும், லேசர் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். பட் என்ன ஆகும்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் சன்னுக்கே சென்சிட்டிவாக இருக்கிறப்போ லேசருக்கு கண்டிப்பாக சென்சிட்டிவாக இருப்பீங்க. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன் உள்ள விஷயம், ஃபைனலாக ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ்னால கேன்சர் கூட வரலாம். ஸோ ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த ஸ்டீராய்ட்ஸ்னால உண்டு. ஸோ தயவு செய்து ஸ்டீராய்ட்ஸ் உங்களுடைய க்ரீமுக்கு பின்னாடி ஸ்டீராய்டு, ஹைட்ரோக்வினோன், ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் நம்ம ஒரு டாக்டர் கொடுக்குறாங்க அதை எவ்வளோ நாளைக்கு கொடுக்குறாங்க அதுக்கான கேள்வி நீங்கள் வந்து எப்போவுமே கேட்கணும். உங்களுடைய ஃபேஸுக்கு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, சீரமோ க்ரீமோ இல்லை ஆயின்மெண்ட்டோ ஏதோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய கண்டென்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி எப்போவுமே சின்ன கேள்வி, மேம் இதில் ஸ்டீராய்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தவறே கிடையாது. ஸோ அப்போ ஸ்டீராய்டு இருக்குதுன்னு அவங்க ஆமாம் இதில் மைல்டாக இருக்குது, 0.2 இருக்குது, 0.5 இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இதை நான் யூஸ் பண்ணலாம் மேடம், எப்போ நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஏன்னா ஸ்டீராய்டை பொறுத்தளவு யூ ஹாவ் டு ஸ்டாப். ஸோ இவ்வளோ பர்டிகுலர் 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 3 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணணும். 6 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கன்னா 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டீராய்ட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் குட் ஸ்கின். ஸோ எஸ்பெஷலி நார்மல் ஸ்கின்ல ஸ்டீராய்டு அப்ளை பண்ணுறதை தவிர்க்கணும். ஒன்லி ஆன ஒரு பர்டிகுலர் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு டிசீஸோ ஒரு ப்ராப்ளமோ ஏதோ இருந்தால் மட்டும்தான், அதுவும் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ப்ளீஸ் டு நாட் யூஸ் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். நன்றி, வணக்கம்.